கிருஷ்ணகிரி அருகே சோகாடு என்ற கிராமத்தில் முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணியில் இரண்டாவது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். யானைகள் மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பதால் மக்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த 3 காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சோகாடு என்ற கிராமத்திற்குள் புகுந்தன. 2 நாட்களாக கிராமத்தில் உள்ள வாழை மரங்களை முறித்து தின்பதோடு சாலைகளில் வலம் வருவதால் மக்கள் பெரும் பீதியடைந்துள்ளனர். இந்த 3 யானைகளை ஆழப்பட்டி வனச்சரகத்திற்குள் விரட்டியடிக்கும் பணியில் ராயக்கோட்டை வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் 2வது நாளாக அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் 3 யானைகளும் கிருஷ்ணகிரி KRP அணையின் நீர்த்தேக்கம் அருகே உள்ள பச்சிக்கான பள்ளி மற்றும் வெங்கிக்கான பள்ளி கிராமங்களில் உள்ள விளை நிலங்களில் புகுந்துள்ளன. மிகவும் கோபமாக உள்ள 3 காட்டு யானைகளும் பொதுமக்களை ஆக்ரோஷமாக விரட்டும் நிகழ்வுகளும் நடந்து வருகின்றன. இதனால் காட்டு யானைகள் அச்சுறுத்தல் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.